இது S20 Plus இது அதுவும் S20 Plus அது S20 Ultra லாஸ்ட் இதுவா பார்க்க போறது S20 Ultra ஓட அன்பாக்சிங் அதோட ஃபீச்சர்ஸ் கேமரா டீடைல்ஸ்லாம் பத்தி சொல்ல போறேன் கூட என்னென்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்றேன் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோ பாக்குறீங்களா அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போலாம் இதை அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஜென்ரலா நம்ம சாம்சங் பத்தி தெரிஞ்சுக்கலாம் சாம்சங்ல எப்போதும் பிளஸ் சீரீஸா இருக்கும் S10 Plus, S20 Plus அப்படிதான் இருக்கும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அல்ட்ரான்னு ஒரு மாடல் இன்ட்ரூஸ் பண்றாங்க இந்த அல்ட்ரால என்ன அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கு அது எவ்வளவு பிரைஸ் அப்படிங்கறத பத்திலாம் நம்ம பார்க்க போறோம் இப்போ S20 அல்ட்ராவை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் இந்த பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு வெளியே என்ன டீடைல் கொடுத்திருக்காங்கன்னா இது காஸ்மிக் பிளாக் கலர் அண்ட் தென் 128 GB மெமரி இதுக்கு இருக்கு இது பிரைஸ் பாத்தீங்கன்னா 90,000 பிளஸ் வருது இந்தியாவில 93,000 வரும் இங்க நான் வாங்கினது 90,000 வாங்கினேன் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லா கிளாசிக்கான ஒரு பிளாக் கலர் போன் இதுக்குள்ள என்ன டீடைல் கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் நம்ம இதுக்கு மேல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பென்னு அதுக்கப்புறம் இதுக்குள்ள நார்மல் பேப்பர்ஸ் இருக்கும் வாரண்டி அப்புறம் அதை பத்தின டீடைல்ஸ் எப்படி ஃபங்க்ஷனிங்லாம் இருக்க போகுது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷனிங் புக்ல வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் எப்படி பின் யூஸ் பண்ணும் எங்க சிம் வந்து நம்ம இன்செர்ட் பண்ண போறோம் சார்ஜிங்லாம் என்ன இதெல்லாம் பேசிக் டீடைல்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் அவங்களோட ரூல்ஸ் படி எப்போ மொபைல் புதுசாக வாங்கினாலும் இந்த ஃபுல் டீடைல் நமக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் தான் அந்த பேப்பர்ஸ் இல்லை எல்லா லாங்குவேஜ்லேயும் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு சிலிக்கான் கவர் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கு நம்ம ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் இதில் டோட்டலாக 3 கலர்ஸ் கிரே கலர் ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலர் பார்க்கவே ரொம்ப கிளாசிக்காக இருக்கு இந்த கர்வ் ஃபினிஷிங்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கு வாங்க இப்போ இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம மொபைலை பவர் ஆன் பண்ணலாம் இது பூட் ஆயிட்டு இருக்க நேரத்துல நம்ம இதுக்குள்ள வேற என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் இதுக்குள்ள நமக்கு 45 வாட்ஸ் சூப்பர் பவர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க USB 2 Type-C கேபிள் நெக்ஸ்ட் நமக்கு டைப் சி ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க டைப் சி ஹெட்செட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் இருக்குது இதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருந்துச்சு எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஃபோன் இப்போ ஆன் ஆயிடுச்சு இதில் நம்ம செட் பண்ண வேண்டியதெல்லாம் செட் பண்ணிக்கலாம் இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் வியூ பார்த்துடலாம் நம்ம நார்மலாக இந்த இடத்துல பவர் பட்டன் அடுத்தது வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அடுத்தது டைப் சி பின் போடுற மாதிரி உங்களுக்கு சார்ஜிங் பட் கொடுத்துருக்காங்க இதில் தான் நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம சிம்மு அதுக்கப்புறம் மைக்ரோ எஸ்டி போட்டுக்கலாம் இதில் நமக்கு 4 கேமராஸ் இருக்கு இதோட எக்ஸ்ட்ரா நமக்கு அட்வான்டேஜ் அல்ட்ரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100x வரைக்கும் ஜூம் போகும் இதே வந்து S20 Plus 30x தான் இருக்கு இதோட மெயின் கேமரால 108 MP வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நமக்கு டெலிஃபோட்டோ கேமரால வந்து 48 MP யூஸ் பண்ணிக்கலாம் அல்ட்ரா வைட்ல 12 MP அதுக்கப்புறம் இன்டெப்த்ல 0.3 MP வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தான் அந்த 4 கேமராவோட ஃபீச்சர்ஸ் இந்த போனுக்கு பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 5000 mAh கொடுக்குறாங்க இதே S20 Plus 4500 சோ 5000 mAh அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பெரிய பேட்டரி ரொம்ப லாங் டைம் யூஸ் பண்ணலாம் கேம்ஸ் விளையாடுறப்பயோ இல்ல வீடியோ ஷூட் பண்றப்பயோ ரொம்ப லாங் டைம் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு இந்த பேட்டரி சார்ஜ் ரொம்ப நேரம் நிக்கும் அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே வைஸ் நம்ம பார்த்தோம்னா 6.9 inches இருக்கு இதே S20 Plus 6.7 inches சோ இதுதான் அதுல டிஃபரன்ஸ் இது கொஞ்சம் நமக்கு பெருசாவே இருக்கும் சோ நீங்க கேமிங் அதுக்கப்புறம் வீடியோ நீங்க பாக்கணும் இல்ல மூவிஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும்னா உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் பெருசா இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கேமராவில் ஃப்ரண்ட் கேமராவில் நமக்கு வந்து 40 MP வரைக்கும் எடுக்கலாம் ஸோ நமக்கு செல்ஃபி வந்து ரொம்ப கிளியராக கிடைக்கும் நம்ம ஐஃபோனை விடவே நமக்கு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இதில் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1UI 2 OS அப்படிங்கிற ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ப்ராசஸர் ஸ்பீட் நமக்கு அதிகமாகவே இருக்கும் இதில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது அப்புறம் ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்கு இந்த ஃபோனோட பில்ட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொரில்லா கிளாஸால் மேக் ஆயிருக்கு ஸோ நமக்கு ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை உங்களுக்கு கம்மியான டிஸ்டன்ஸில் கீழே விழுந்தாலாம் ஒன்றும் ஆகாது கர்வுமே அதுக்கேற்ற மாதிரி தான் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஷார்ப்பாக டீப்பாக விழுந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிராக் ஆகும்
இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா S20 163 கிராம் வரும், S20 பிளஸ் 196 கிராம். அதுக்கப்புறம் நம்மளோட அல்ட்ரா வந்து 220 கிராம், கொஞ்சம் வெயிட் ஹெவியாக இருக்கும். எதனால அப்படின்னா நமக்கு பேட்டரியும் கேமரா சைஸும் பெருசாக இருக்கிறதுனால. மற்றபடி மோர் ஓவர் S20 பிளஸும் இதுவும் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேம் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா 100x வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணலாம். கேமரா டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா மெயின் கேமரா 108 MP வருது, பட் S20 பிளஸ்ல வந்து உங்களுக்கு 12 MP தான் வரும். அதே தான் S20லயும் 12 MP தான் வரும். மற்றபடி இந்த டெலிஃபோட்டோல 64 MP வரும் S20ல, S20 பிளஸ்ல வந்து 64 MP, இதுல 48 MP வரும். பட் டியூயல் கேமரா அப்படிங்கிறதுனால நமக்கு டெலிஃபோட்டோகிராஃபியும் நல்லாவே இருக்கும் அல்ட்ரால. நெக்ஸ்ட் நம்ம நார்மல் வந்து வைடா அல்ட்ரா வைடா எடுக்கிறோம் அப்படின்னா 12 MP வருது மூணுலையுமே. அதுவும் எல்லாமே காமனாக தான் இருக்கு, அல்ட்ராலையும் சரி S20 பிளஸ்லையும் சரி S20லையும் ஓகே. அதுக்கப்புறம் 10 MP ஃப்ரண்ட் கேமரா, இதுல வந்து 40 MP வரும், அது ரெண்டுலையுமே நமக்கு 10 MP தான் வரும். இது எல்லாமே வீடியோ வந்து நீங்க 8K எடுத்துக்கலாம். நார்மலா நமக்கு 4K வரைக்கும் தான் நம்ம எடுத்துருப்போம், இப்போ 8K டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு கேமரா கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மூணுமே 64-bit ஆக்டோ கோர் ப்ராசஸர் தான். அதுக்கப்புறம் இதோட மெமரின்னு பார்த்தீங்கன்னா 128 GB தான் S20 S20 பிளஸ்ல இருக்கும். S20 பிளஸ்ல 512 GB யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே தான் அல்ட்ராலையும் 512 GB வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு 16 GB ரேம் கிடைக்கும். அது ரெண்டும் ப்ரைஸ் வேரி ஆகும். 12 GB ரேம் 128 GB இதுதான் ஒரு காம்பினேஷன். அடுத்து நீங்க 512 GB போனீங்கன்னா 16 GB வரைக்கும் வாங்கிக்கலாம். எக்ஸ்டெண்டபிள் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 1 TB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எக்ஸ்ட்ரா மைக்ரோ எஸ்டி கூட யூஸ் பண்ணிக்கிட்டு உங்க ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 4000 mAh வருது S20ல, X20 பிளஸ்ல 4500 mAh வருது, இதுல 5000 mAh. ஸோ இதுல உங்களுக்கு 5000 mAh இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி லைஃப் கொஞ்சம் லாங்கா இருக்கும் கம்பேரிவ்லி அந்த S20 பிளஸ் விட. இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ப்ரைஸும் உங்களுக்கே தெரியும், அதை விட இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து 40 MP வரைக்கும் இருக்கு, ஜூமிங் வந்து 100x வரைக்கும் பண்ணலாம். பட் S20 பிளஸ்ல வந்து உங்களுக்கு 30x வரைக்கும் தான் பண்ண முடியும். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் வேணா நம்ம சொல்லலாம். மற்றபடி S20 பிளஸ் S20 அல்ட்ரா வந்து மோர் ஓவர் சிமிலர் தான். உங்களுக்கு இதுல வந்து கேமரா ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கும். அல்ட்ராவோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் பார்த்துப்பீங்க, அதுக்கப்புறம் S20 S20 பிளஸ் S20 அல்ட்ரா மூணோட கம்பாரிசனும் பார்த்துப்பீங்க. இதுல சின்ன சின்ன டிராபேக்ஸ் இருக்கு, அது என்னென்ன அப்படின்னா இந்த இடத்துல ஹெவியா உங்களுக்கு கேமரா இருக்கிறதுனால நீங்க டைரக்டா வச்சீங்க சர்ஃபேஸ்ல அப்படின்னா கேமரா பின்னாடி எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவர் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேஃபா நீங்க கேமரா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹெட்போன் ஜாக்கி கொடுத்துருக்கலாம். பட் எல்லா S20 சீரீஸ்லயுமே உங்களுக்கு சி டைப் கொடுத்ததுனால அல்ட்ராலுமே சி டைப் தான் கொடுத்துருக்காங்க, அது ஒரு டிராபேக்கா சொல்லலாம். இதுல சின்ன சின்ன டிராபேக் தானே தவிர மற்றபடி இதுல 100x ஜூமா இருக்கட்டும், உங்களுக்கு செல்ஃபில வந்து 40 MP செல்ஃபியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க மூவ்மெண்ட்ல வீடியோ எடுத்தா கூட உங்களுக்கு ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஷேக்கிங்லாம் இருக்காது. உங்களுக்கு மூவ்மெண்ட்ல எடுக்கிறப்ப கூட வீடியோ கிளாரிட்டி ஸ்டெபிலிட்டி ரொம்ப பக்காவா இருக்கும். நைட் மோட்ல நீங்க எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பரா கிளாரிட்டியில உங்களுக்கு போட்டோ எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு S20 பிளஸ்ல 30x வரைக்கும் எடுக்குதுன்னா இல்ல 100x வரைக்கும் இருக்கும், அது ஒரு அட்வான்டேஜா நீங்க சொல்லலாம். மொத்தத்துல உங்களுக்கு அல்ட்ரா வந்து ஒரு பக்காவான போனு. இது ரேட் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கத்தார்ல வந்து 90,000, இந்தியாவில் 93,000. ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபீச்சரோட தான் வந்திருக்கு, ஏன்னா 5G டெக்னாலஜி இருக்கு. இங்க USA ஃபைவ் ஜி இருக்கிறதுனால அங்க யூஸ் பண்றாங்க, நமக்கு இன்னும் அது வரல. பட் வந்துச்சுன்னா அது யூஸ் பண்றதுக்கான டெக்னாலஜியோட தான் இந்த போன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி மோட்ல நீங்க எடுக்கிறப்ப ஜூம் பண்ணி இல்ல கிராப் பண்ணி போட்டா கூட உங்களுக்கு வந்து பிக்சல் உடையாம இருக்குது, இதெல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ மத்த போனை கம்பேர் பண்றப்ப இதுல உங்களுக்கு ரேம் வைஸும் 16 GB 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்பீடு ப்ராசஸரும் சரி உங்களுக்கு கேமரா கிளாரிட்டியும் சரி எல்லாமே உங்களுக்கு பிளஸ்ஸா தான் இருக்கு. இதெல்லாம் தான் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அல்ட்ரா. அதுக்கப்புறம் இது கூட நமக்கு என்னென்னலாம் காம்ப்ளிமெண்டா கொடுத்தாங்க அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த போனோட சேர்த்து என்னென்னலாம் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கறத பாக்கலாம். இந்த கேலக்சி பட்ஸ்ங்கிறத கொடுத்துருக்காங்க, இது தனியா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 11,000 கிட்ட வரும். பட் இந்த போனுக்கு காம்ப்ளிமெண்டா இதை கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேலக்சி இயர்பட்ஸ் வந்து இந்த போனோட சேர்ந்து வந்தது தான், இது காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க. இது தனியா வாங்கினீங்கனாலே உங்களுக்கு 11,000 கிட்ட வரும், பார்க்கவே ரொம்ப கிளாசிக்கா இருக்கு. இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், இது பேஸ் ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கிளியராகவும் இருக்கும், ரொம்ப ஸ்மார்ட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட சார்ஜ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க, இது உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சப்போஸ் அது ஸ்பாயில் ஆச்சு இல்லை மிஸ் ஆச்சு அப்படின்னா.
நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்டா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ட்ரா டிரான்ஸ்பரண்ட் ப்ரொடக்டிவ் ஃபிலிம். இது வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு ஆன்டி ஸ்கிராச் கார்டு மாதிரி தான். இது ரொம்ப தின்னா இருக்கும், இல்ல உங்களுக்கு நல்லா திக்கா ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க தனியா தான் இதை போட்டுக்கணும். இது செகண்ட் காம்ப்ளிமெண்டா கொடுத்திருக்காங்க. தேர்ட் காம்ப்ளிமெண்டா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு அழகான பிளாக் கலர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது தனியா வாங்கினீங்கன்னா 120 ரியால் கிட்ட வரும், அப்படின்னா நம்ம ஒரு அமௌண்ட்டுக்கு 2400 கிட்ட வரும். நாங்க இது எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு, ஒரு பிளாக் கலர் கேஸ். இது உங்களுக்கு திக்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா சிலிக்கான்ல கொடுத்துருக்காங்களா அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குமே உங்களுக்கு கேஸ் இருக்கு. பிளாக்கு மேட்சா பிளாக் கலர்ல இருக்கு, நான் பார்த்தேன். அந்த மாதிரி கூட நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் க்ளோஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்துல இது ரொம்ப அழகான ஃபோனும் கூட, நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள ஃபோனு. ஐஃபோனு மற்ற ஃபோனை கம்பேர் பண்றதை விட இது கேமரா கிளாரிட்டி, ஸ்டெபிலிட்டி, உங்களுக்கு ரேமு, அதுக்கப்புறம் மெமரி கெப்பாசிட்டி, உங்களுக்கு சார்ஜிங் கெப்பாசிட்டி, டிஸ்பிளே வைடு, எல்லாமே வந்து பக்காவாக இருக்கு. ஸோ சாம்சங் அல்ட்ரா பொறுத்த வரைக்கும் என்கிட்டருந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான். உங்களுக்கு சைஸ் பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா S20 Plus எடுத்துக்கலாம். S20 Plus இதுக்கும் ரெண்டே டிஃப்ரென்ஸ் தான். அதில் ஃப்ரண்ட் கேமரா வந்து 10 MP இருக்கும், இதில் ஃப்ரண்ட் கேமரா 40 MP. அதில் 30x ஜூம் தான் இருக்கும், இல்லை 100x ஜூம் இருக்கும். நம்ம ரொம்ப ஜூம் பண்ணி ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. மற்றபடி வீடியோன்னு கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டுமே 8K வீடியோ தான். S20 Ultra ரொம்ப பக்காவான ஃபீச்சர்ஸோட சூப்பரான ஃபோனு. அட் ப்ரெசென்ட் நீங்க நம்பி வாங்கலாம். இது வரைக்கும் நல்லா கிளாஸியான S20 Ultra ஃபோனோட அன்பாக்சிங், அது காம்ப்ளிமெண்டா என்னென்ன கொடுத்தாங்க எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க. கம்பாரிசன் கூட நான் சொல்லியிருந்தேன். இன்னும் வேற ஏதாவது அடிஷனல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.